தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், தேவரோ என அயிர்க்கும் அத்தேவர் இச்செயலுக்கு ஆவரோ அவர்க்கு ஆற்றல் உண்டோ எனும் அயலோர் யாவரோ என நகை செய்யும் ஒருவனே இறைவர் மூவரோடும் ஒப்பான் செய்யலாம் என முடியும். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நிகழ்ந்தது, மற்போர் நிகழ்ந்தது. கடல் கடலோடு மலைத்தது போல், மலை மலையோடு மோதியது போல் இருவரும் மோதினார்கள். கையை மடக்கி குத்திய பொழுது அந்த ஓசை ஊழியிறுதி காலத்தின் இடியோசையை விட 5 மடங்கு அதிகமாக இருந்தது என்றான் கம்பன். கொஞ்சம் நேரம் சமநிலையில் இருந்தார்கள் இருவரும், வெற்றி தோல்வி இல்லாமல் இருந்தார்கள் இருவரும். பிறகு சுக்ரீவனின் வலிமை குறைந்தது, வாலியின் வலிமை அதிகரித்தது. சுக்ரீவன் தோற்றுப்போவான் என்ற நிலைமையில் அவன் தப்பி ஓடினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் ராமன். சுக்ரீவனை தோற்பிக்கிறான் வாலி என்று கண்டதும் ராமன் அம்பை எடுத்திருக்க வேண்டும். ராமன் ஒன்றும் செய்யவில்லை, பார்த்து கொண்டிருந்தான். ராமனிடம் ஓடிச் சென்ற சுக்ரீவன் ஒன்றும் பேசவில்லை, தொழுது வணங்கினான், தலை குனிந்து நின்றான். ராமன் சொன்னான், என்னை மன்னித்துவிடு, உங்கள் இருவரையும் வேறுபடுத்த முடியவில்லை, எனவே நான் வாலி மீது அம்பை பாய்ச்சவில்லை என்றான். இருவருக்கிடையே வேற்றுமை தெரியவில்லை என்றான் ராமன். யார் சுக்ரீவன் யார் வாலி என்று தெரியவில்லை என்றால், அருகில் அனுமன் இருந்தான், அவனிடம் கேட்டிருக்கலாம், அனுமன் சொல்லியிருப்பான். வேற்றுமை தெரியாததால் தயங்கினானா ராமன், அல்லது தான் எடுத்த முடிவில் ஐயம் கொண்டதால் தயங்கினானா ராமன்? சற்று முன்பு இலக்குவன் சொன்னான், அண்ணா நீ அறம் தவறுகிறாய் என்று. இலக்குவன் சொன்னான், சுக்ரீவனை முழுமையாக நம்பிவிட முடியாது என்று. சுக்ரீவன் சொன்னான், என் அண்ணன் வாலி என்னை கொன்று விடுவான் என்று. ஒரு அண்ணனால் தம்பியை கொல்ல முடியுமா? வாலியால் சுக்ரீவனை கொல்ல முடியுமா? இதை என்னால் நம்ப முடியவில்லை. வாலி சுக்ரீவனை கொல்ல துணிவான் என்பதை நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தான் ராமன். எனவே அம்பை தொடுக்கவில்லை, எனவே வில்லை கையில் எடுக்கவில்லை. ராமன் சுக்ரீவனை மீண்டும் போருக்கு அனுப்பினான். இம்முறை கழுத்தில் ஒரு மாலை அணிவித்து அனுப்பினான். மீண்டும் சுக்ரீவனுக்கும் வாலிக்குமான போர் நிகழ்ந்தது. இந்த 2வது சுற்றில் வெற்றி வாலிக்கு. வாலி ஒரு நிலையில் சுக்ரீவனின் கழுத்தையும் இடுப்பையும் பிடித்து அவனை தலையின் மேல் தூக்கினான். கீழே எறிந்து கொல்ல வேண்டும் என்று சுக்ரீவனின் உடலை தூக்கினான். ஒரு கணம் தாமதித்தால் சுக்ரீவனை கீழே எறிந்து கொன்று விடுவான் வாலி என்ற நிலையில் ராமன் வில்லை எடுத்தான், அதில் அம்பை தொடுத்தான். வாலியின் மார்பை நோக்கி அந்த அம்பை எய்தான். அந்த அம்பு வாலியின் மார்பை துளைத்தது. பழத்தில் ஊசி குத்துவது போல் இலகுவாக துளைத்தது. அம்பு வாலியின் மார்பை துளைத்ததும் வாலி திகைத்து போனான், அவன் வீழ்ந்தான். அவன் கைப்பற்றிய சுக்ரீவன் தப்பி ஓடினான். வாலி தன் இரு கைகளாலும் அந்த அம்பை பிடித்து கொண்டான். மேலும் உள்ளே நுழையாமல் அதை தடுத்தான். இதை யார் செய்தார்கள் என்று அயர்த்தான். தேவரோ என அயர்த்தான். தேவர்கள் இச்செயலுக்கு ஆவரோ அவர்க்கு ஆற்றல் உண்டோ என்று வியந்தான். தேவர்களால் என்னை கொல்ல முடியுமா? என்னை கொல்வதற்கு தேவர்களில் ஒருவன் இருக்கின்றானா? அயலார் யாவரோ? வேறொருவனாக இருப்பானோ என்று நகை செய்யும். ஹட, என்னை கொல்வதற்கு ஒருவன் வந்துவிட்டானா என்று ஏளனமாக சிரித்தான். ஒருவனே இறைவர் மூவர்க்கும் ஒப்பான் செய்யலாம் என்று மொழிந்தான். இது மும்மூர்த்திகளுக்கு ஒப்பான் ஒருவனின் செயலாக இருக்க வேண்டும், யார் அது என்று தேடி பார்த்தான். ஆனால் தன் மார்பை துளைத்த ஆயுதம் என்னவென்றும் வாலிக்கு தெரியவில்லை. இது இந்திரனின் வஜ்ராயுதமோ, திருமாலின் சக்ராயுதமோ, சிவபெருமானின் சூலாயுதமோ என்று அந்த அம்பை வாளாலும் இரு கால்களாலும் பற்றி இழுத்தான். தேவர்கள் அவன் வலிமையைக் கண்டு வியந்து போனார்கள். அந்த அம்பை அவன் இழுத்த வேகத்தில் அந்த அம்பு வெளியே வந்தது.
அவன் மார்பின் வடுவிலிருந்து சலசலவென்று ஆரவாரத்தோடும் குருதி பெருகியது. இதை கண்டு நின்ற சுக்ரீவனின் மனதிலும் அன்பு பெருகியது, சகோதர பாசம் பெருகியது. இவன் பசுங்கண் நேசத்தாரைகள் சொரிதர நெடுநலம் வீழ்ந்தான் என்பான் கம்பன். இவன் கண்களிலிருந்து பசுங்கண்களிலிருந்து நேசத்தாரைகள் பாசக்கண்ணீர் சிந்தி மூர்ச்சையற்று வீழ்ந்தான் சுக்ரீவன். அந்த அம்பை நோக்கினான் வாலி. இதை பற்றி நாளை பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். தேவரோ என அயர்க்கும் அத்தேவர் இச்செயலுக்கு ஆவரோ அவர்க்கு ஆற்றல் உண்டோ எனும் அயலார் யாவரோ என நகை செய்யும் ஒருவனே இறைவர் மூவர்க்கும் ஒப்பான் செயலாம் என மொழியும். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.